திருநெல்வேலி மாவட்டத்தில் கோவிட் 19 கொரோனா பரவலை கட்டுப்படுத்துவதில் வண்ணாரப்பேட்டை சோனா சில்க்ஸ் மற்றும் ரெடிமேட்ஸ் தொடர்ந்து பொதுமக்களுக்கும் சேவை செய்யும் அதிகாரிகளுக்கும் உதவி வருகிறது. சோனா சில்க்ஸ் மற்றும் ரெடிமேட்ஸ் சார்பாக கபசுர குடிநீர் விநியோக முகாம் நடைபெற்றது. முகாமை திருநெல்வேலி மாநகராட்சி தச்சை மண்டல உதவி ஆணையர் ஐயப்பன் கலந்து கொண்டு துவக்கி வைத்தார். சுகாதார ஆய்வாளர் முருகன், திருநெல்வேலி வேணுவனம் சுழற்கழகம் தலைவர் ரொட்டேரியன் சந்தான கிருஷ்ணன், செயலாளர் ரொட்டேரியன் விவேகானந்தன் மற்றும் உறுப்பினர்கள் ரொட்டேரியன் சோனா சங்கரநாராயணன், ரொட்டேரியன் வெங்கடேஷ், ரொட்டேரியன் கோமதி சங்கரன், ரொட்டேரியன் பாலாஜி, ரொட்டேரியன் நடராஜன், ரொட்டேரியன் செந்தில் செல்வ பாக்கியம், சங்குணன் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். ரோட்டரி மாவட்டம் 3212 உதவி ஆளுநர் ராயல்ஸ் முத்தையா அவர்களும் கலந்து கொண்டு முகாமை சிறப்பித்துக் கொடுத்தார். இதில் சிறப்பு விருந்தினராக KBB ரிலேஷன்ஷிப் மேனேஜர் சதீஷ் அவர்களும் கலந்து கொண்டார். இந்த கபசுர குடிநீர் விநியோக முகாமின் மூலம் 500 பொதுமக்கள் பயனடைந்தனர். மேலும் கொரோனா பரவுவதை தடுக்கும் விழிப்புணர்வு முகாமில் நோய் தடுப்பு உறுதிமொழி எடுத்துக் கொண்டார்கள். சோனா ரெடிமேட்ஸ் அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள் முகாமை நடத்த பங்கு வகித்தனர். அனைவருக்கும் வணக்கம். நம்ம சோனா சில்க்ஸ் அண்ட் ரெடிமேட் சார்பில் இன்று பொதுமக்களுக்கு கபசர குடிநீர் வழங்கும் முகாம் நடத்தப்பட்டுள்ளது. கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக ஏற்கனவே நமது நிறுவனம் மூலம் 2 நாளுக்கு ஒரு முறை எங்களது குமாஸ்தாக்களுக்கு வழங்கிக் கொண்டிருக்கிறோம். இதுபோக தினமும் வரும் வாடிக்கையாளர்களுக்கு நாங்கள் கபசர குடிநீர் வழங்கி கொண்டிருக்கிறோம். இன்று முதல் பொதுமக்களுக்காக இந்த கபசர குடிநீர் விழா முகாம் நடத்தப்பட்டிருக்கிறது. இதில் தச்சை மண்டல திருநெல்வேலி மாநகராட்சி தச்சை மண்டல உதவி ஆய்வாளர் திரு ஐயப்பன் அவர்கள் இன்று இந்த முகாமை துவக்கி வைத்து சிறப்பித்து கொடுத்துள்ளார்கள். எங்களது ரோட்டரி மாவட்ட உதவியாளர் திரு ராயல் சுத்தையா அவர்கள் வந்து சிறப்பித்து எங்களது முகாமை துவக்கி வைத்துள்ளார்கள். இதுபோல் எங்களது ரோட்டரி கிளப் ஆஃப் திருநெல்வேலி வேணுவனம் பிரசிடென்ட் திரு சந்தான கிருஷ்ணன், செக்ரட்டரி விவேகானந்தன் மற்றும் உறுப்பினர்கள் பலர் கலந்து கொண்டு இந்த விழாவை சிறப்பித்து வைத்திருக்கிறார்கள். பொதுமக்கள் இதை கண்டிப்பாக பயன்படுத்தி கண்டிப்பாக கொரோனாவை முழுமையாக நமது நாட்டிலிருந்து விரட்டுவோம் என்று நாம் அனைவரும் உறுதிமொழி எடுத்துக்கொள்வோம். இதை எங்களுக்கு முழு சப்போர்ட்டாக இருந்த பத்திரிகை துறை நண்பர்களுக்கும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் மனமாக நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறோம். நிறைய இதில் அதாவது லாக்டவுனில் தூய்மை பணியாளர்களுக்கும் சரி, ரொம்ப கஷ்டப்படுறவங்களும் எங்களுக்கு ரோட்டரி சார்பாக வீட்டுக்கே அரிசி அந்த பலசரக்கு ஜாமான்லாம் ஏற்கனவே நாங்கள் வழங்கியிருக்கிறோம். இதுபோக வாரம் ஏதாவது ஒரு இது ப்ராஜெக்ட் அங்கங்கே நடைபெற்று கொண்டிருக்கிறது. எங்கள் ரோட்டரி சார்பாக கவசர குடிநீர் வழங்குதல் அப்புறம் அரிசி வழங்குதல் அங்கங்கே நடைபெற்று கொண்டு தான் இருக்கிறது. மேலும் தொடர்ந்து நடைபெறும். பொதுமக்களுக்கு என்னென்ன ரோட்டரியால் எங்களால் சேவை பண்ண முடியுமோ அதுவும் கண்டிப்பாக நடந்து கொண்டே இருக்கும்.